ஷூட்டிங் அப்ப எத்தனையோ தடவை நான் கண் கலங்கி அழுதுருக்குறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா ஒர்க் பண்ணேன். ஒரு விஷயம், எங்களுக்காக ஏகப்பட்ட லவ் கொடுத்துருக்கீங்க. சில டைம் எங்களை வந்து வில்லனா நினைச்சு திட்டலாம் செஞ்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் வருவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஜெயித்திருக்க மாட்டாங்க. அந்த கோபத்துல நீங்க எல்லாம் திட்டுவீங்கல்ல, அப்ப நாங்க சந்தோஷப்படுற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சப்போர்ட் பண்ற டேலண்ட்டை நாங்க ஃபைண்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்தோம்ல, அந்த சந்தோஷம் தான். ஸோ இதுதான் என்னோட கடைசி சீசன் நான் டைரக்ட் பண்ண போறது அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்கிறாங்க ரவூஃபா அவர்கள். ஸோ நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரியாது, ஏன்னா பேக் ஸ்டேஜ்ல உங்க தான் டைரக்டரா இருந்தாங்க. சூப்பர் சிங்கர்ல பொதுவாகவே ஆன் ஸ்கிரீன்ல வர்றவங்களை தான் நம்ம பாக்குறோம், அவங்கள பார்த்து சிரிக்கிறோம், ரசிக்கிறோம். ஆனா பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த விதத்துல சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே ஒரு பிராண்டு தான். சே, அந்த ஷோவா மக்கள் அவ்வளோ கோடி மக்கள் பார்ப்பாங்களே, அந்த ஷோக்கு அவ்வளோ டிஆர்பிப்பா அப்படின்னு அந்த ஷோவை பற்றி புகழ்ந்து பேசணும்னா பேசிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு இருந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஷோவோடைய டைரக்டர் இவங்க இருக்கிறாங்கல்ல, இதுதான் நான் டைரக்ட் பண்ண போகிற கடைசி சீசன். இத்தனை வருஷமா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் அவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான்லாம் எப்பவுமே வேலைக்கு போனால் ஏதோ பிக்னிக் வர்ற மாதிரி தான் இருக்கும், என்ன பேக்ல எடுத்து வர்றேன்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் என்னோட ஜட்ஜஸுக்கு, ஆங்கர்ஸுக்கு, முக்கியமாக இவ்வளோ லவ் கொடுத்தீங்கல்ல மக்களாகி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இத்தனை வருஷத்தில் ட்ரெண்டு மாறி இருக்கலாம், முன்னாடி பிடிச்ச விஷயம் பிடிக்காமல் போயிருக்கலாம், லைக்ஸ் மாறி இருக்கலாம், டிஸ்லைக்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எதை ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் நல்லா யோசிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொல்லி கடைசியில இந்த பிராண்ட இவ்வளவு பெருசா ஆக்கின மக்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு தன்னுடைய போஸ்ட முடிச்சிருக்கிறாங்க ரவூஃபா அவர்கள்.